பூம்புகார் மண்ணில் இதுவரை ஒரு பெண் போட்டியிட்டதாக வரலாறே இல்லை. முதல் முறையாக 70 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் வேட்பாளராக நான் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் கிட்டத்தட்ட ஆட்சி காலத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்துவிட்டோம். 35 ஆண்டு காலம் இந்த 65 ஆண்டு காலத்தில் நாம் இவர்களை தூக்கி சுமக்கிறோம். வீதி எங்கும் கொடிகளை கட்டினோம். கட்டுகின்ற வேட்டியில் கூட கரை போட்டு கட்டினோம். கல்யாண பத்திரிகை அடித்தால் கூட அதில் கட்சிக்காரர்களின் படம் போட்டு அடித்தோம். பிள்ளைகளுக்கு அந்த தலைவர்களின் பெயரை வைத்தோம். சுகத்தில் சின்னத்தை வரைந்து வைத்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இறந்தால் கூட என்னை இந்த போட்டிதான் புதைக்க வேண்டும் என்றெல்லாம் வீட்டில் சொல்லிவிட்டோம். அவரது உண்மையாக இருந்த மக்களுக்கு தான் இந்த ரெண்டு கட்சிகளும் முறையாக சாலை போட்டு தரவில்லை, வேலை வாய்ப்பு பெற்று தரவில்லை, குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கவில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை. உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் அறிவார்ந்த சொல்லுங்களே, ஒரு கிராமத்தை கூட தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சியை கூட குடிசை வீடுகளே இல்லாத ஊராட்சியாக நாங்கள் மாற்றி காட்டினோம் என்று இந்த ரெண்டு கட்சிகளாலும் சொல்ல முடியவில்லை. 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய அதிமுக கூட்டணியினை சார்ந்த எம்எல்ஏக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணியில் உள்ள எம்எல்ஏக்களும் அவர்களும் ஒருவர் ஏழை என்று காட்டுங்க நான் பார்க்கிறேன். ஆனால் காலத்துக்கும் உங்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை மற்றும் அவர்களுடைய வருங்காலத்தை வளர்த்து விடுவதற்காகவே வாக்கு செலுத்தி விட்டு ஒரு ஓரமாக இதுவரைக்கும் எனக்கு எந்த சலுகையும் கிடைக்கல, சாலை வரல, வேலை வரலன்னு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பகுதியெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்காக யார் பேசுகிறார்கள் என்பது கூட தெரியாத அளவிற்கு இந்த அரசியல் கட்சிகள் அவர்களை வேறு வைத்து விட்டது மனசுல. என்ன காரணம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். எவ்வளவு தெளிவாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலில் திரையுலகிற்கு வந்து அவர் அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். தான் இருந்த கட்சியை வளர்ப்பதற்காக முதல் முதலாக இது அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கைன்னு கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். நாமளும் ஓட்டு போட்டோம். ஏன் ஐயா எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னு. அதுக்கு பிறகு திரும்ப அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அப்பொழுது பாட்டு பாடினார் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் வெடித்துக் கொண்ட வேளையிலேன்னு அப்ப அந்த கட்சியினுடைய சின்னத்தை வைத்து பாட்டு பாடினார். அப்பொழுது ஐயா எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் என்று அதற்கு வாக்கு செலுத்தினோம். பிறகு இதே கணிப்படத்துல பாட்டு போடும் போது தன் சின்னத்தையே திரையில் காண்பிச்சார். நான் ஒரு இலையில சோறு போட மாட்டேன், ரெட்டை இலையில சோறு போடுவேன். ஒரு மனிதர் தான் இருந்த கட்சியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார். அதையும் நாம் பெற்றுக்கொண்டு அவர் பின்னாலே சென்றோம். ஆனா அவரும் இன்றைக்கு இல்ல. அவர் அம்மையார் ஜெயலலிதா கையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்து சென்றார். அம்மையார் ஜெயலலிதாவுக்காக நீங்கள் வாக்கு செலுத்தினீங்க. அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை அவர்கள் கட்சிக்காரர்களே இன்று கேட்பதாக இல்லை. ஏனென்றால் அவர் மோடியா லேடியா பார்த்து விடுவோம் என்று பேசியவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அதோடு மட்டுமின்றி பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஒருபோதும் வெல்லவே கூடாது என்று இந்த தமிழ் மக்களுக்கு சொன்னவர். ஆனா இந்த கட்சி இப்போ பிஜேபி கூட்டணி சார். இவர்களையும் நான் நம்பிக்கொண்டு வாக்கு செலுத்திக் கொண்டு பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறோம். என் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தால், நல்ல கட்சிக்காரர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால், நமது சின்னம் நமது சின்னம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் உங்களை நமது மக்கள் என்று பார்த்திருந்தால் சாலை குறைபாடே இருந்திருக்காது. எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேலை கிடைச்சிருக்கும், குடிசைகளே இல்லாத பகுதியா மாறி இருக்கும், எல்லோருக்கும் கழிவறை வசதி, ஆக சிறந்த ஒரு வாழ்வியலை வாழ்ந்திருக்கலாம். கடனே வாங்கியிருக்க தேவையில்லை. நீங்கள் கையை உயர்த்த முடியுமா? உங்களால் நான் இதுவரைக்கும் கடனே வாங்கியதில்லை என்று இந்த 65 ஆண்டு காலத்தில் நீங்கள் பட்டது என்ன, பெற்றது என்ன? பட்டது உங்களுடைய வரிப்பணத்தை கோடி கோடியாக கொள்ளை கொடுத்தது. நீங்கள் பெற்றது ரேஷன் கடையில் மாடு ஊடத்திக்கை தயங்குகின்ற அரிசியை நீங்கள் பெற்றது. உலகத்துக்கெல்லாம் சோறு போட்டவன் விவசாயி. அந்த விவசாயி ரேஷன் அரிசி வாங்கி திங்க வைத்ததை விட ஆக பெரிய பாவம் என்று ஒன்று இருக்கிறதா? ஆனாலும் நீங்கள் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் இல்லையா? உங்கள் காலத்துக்கு நீங்கள் ரெட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்டீங்க. வாழ்வதற்கு
நிலம் இல்ல வாழ்கின்ற நிலத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐயா 50 விழுக்காடு பேருக்கு வாழ்கின்ற நிலத்திற்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்ல எனக்கான நிலம் இல்ல எனக்கான வளம் இல்ல எனக்கான வாய்ப்பு இல்ல நிலம் இருந்து நீர் இருந்து வளம் இருந்து மனித ஆற்றல் இருந்து உள்ளூர்ல எனக்கு வேலை இல்ல இப்பொழுது புதுசு புதுசா வந்து அறிவிக்கிறார் என்னன்னே இப்பவும் உங்களுக்கு வேலை தருவேன்னு யாரும் சொல்ல தயாரா இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு தருவேன்னு சொல்ல தயாரா இல்ல பாரு 1000 ரூபாய் உங்களுக்கு ரேஷன் கார்டில் பணம் தருகிறேன் 1500 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு பணம் தருகிறேன் என்றுதான் சொல்றாங்க எதுக்கு என்ன 1000 ரூபாய் 1500 ரூபாய் மாசம் என்ன எனக்கு என்ன பிச்சையா போடுற எப்படி தர முடியும் நீ தமிழ்நாடு என் அறிவார்ந்த சொந்தங்களே 600,000 கோடி கடன் இருக்கிறது ஆனால் நீங்கள் வெற்றி பெற்று அனுப்பிய வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்த ஒரு எம்எல்ஏ கூட கடன் கிடையாது எல்லாம் 60-70 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது வாக்கு செலுத்திய உங்களுக்கு நீங்கள் உங்கள் கட்சிக்காரர் உங்கள் சின்னம் இருக்கிறீங்கல்ல கட்சியை கடை கோடிக்கும் போய் சேர்த்தவராக இருப்பீங்க கொடி பிடித்துக் கொண்டு கோஷம் போட்டுக் கொண்டு அவரோட சென்றவராக இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற படித்த பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காமல் உங்கள் கட்சிக்காரிடமே போய் உங்களால் வேலை வாங்க முடியுமா அங்கன்வாடி பணியாளருக்கு 500,000 ரூபாய் கேட்கிறாய் அங்கன்வாடி பணியாளருக்கு ஏன் ஓட்டுக்கு நாம் வாங்கக்கூடிய 500 ரூபாய் பணம் அதுதான் ஊழலை தீர்மானிக்கிறது நான் 1000 ரூபாய் கொடுத்தால் 1000 கோடி சம்பாதிக்க போகிறேன் உண்மைதான் அதுதான் ஊழலை உருவாக்குகிறது ஊழலுக்கான முதல் தொடக்கமே ஓட்டுக்கு காசு கொடுப்பது தான் அறிவாங்க சொன்னங்களே 1000 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க எங்க இருந்து வருது அவங்க பேர் என்ன திவானா சேர்த்து வச்சிருந்த அதை எடுத்து உங்கள்ட்ட கொடுக்கறாங்களா இல்ல அவங்களோட பரம்பரை சொத்தா உங்களுடைய வரிப்பணம் நீங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தை கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க 10 ஆண்டுகள்ல அண்ணன் கவுண்டராஜ் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறார் தொடர்ந்து எந்த ஊர்ல ஒரு ஊர்ல முறையான சாலை சரியான கழிவறை எல்லா எல்லாருக்குமான நிரந்த குடியிருப்பு குடியிருப்புக்கான பட்டா எல்லாருக்கும் வேலை பெண்களுக்கு பாதுகாப்பு கடன் வாங்காத எந்த மக்கள் வாழ்றாங்க 10 ஆண்டுகள் ஆனா அவர் 1500 கோடி ரூபாய் சம்பாதித்தாக ஆவணமே நக்கீரன் பத்திரிகையிலே வெளிவந்து இந்த 1500 கோடி ரூபாய் பணம் யாருடையது உங்களுடையது ஓட்டுக்கு நீங்கள் பெற்ற 500 ரூபாய் தான் அவருக்கு இன்னைக்கு 1500 கோடி ரூபாய் சொத்தாக மாறி இருக்கிறது சொன்னாலும் நம்புறதுக்கு இல்லை இப்போ ஒரு ஊருக்கு போறேன் குடிசையே இல்லை சுத்தமா ஒண்ணும் இல்ல 4 பக்கம் குச்ச ஊனி மேல தார்பாய் போட்டிருக்காங்க அதுல ஒரு அதிமுக கொடி பறக்கு அப்ப நான் கேக்குறேன் ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய வரிப்பணத்தை வாரி சுருட்டி தின்னு அவருடைய வருங்கால தலைமுறைக்கு 50 தலைமுறையை விட்டு 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களே எப்படிமா அந்த கொடியை எப்படி பறக்க விட்டு வச்சிருக்கீங்க வீடே அந்த சேர்த்துல சின்னத்தை வரையும் போதாவது ஒரு நாள் அந்த வரையிற காசுக்கு நாலு கீத்த வாங்கி கொடுத்தா கூற முடி இருக்கலாமே இது ஏன் கேட்கல அப்படின்னா பரவாயில்ல அது எங்க கட்சி நாங்க இருந்துக்கிறோம் அப்படிப்பட்ட உண்மையான மக்களுடைய என் கட்சி என்று விட்டு கொடுக்காத மக்களுடைய காசை தான் இவர்கள் கொள்ளையடித்து கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறாங்க எங்கிருந்து பணம் வருகிறது கிட்டத்தட்ட 65 ஆண்டு கால ஆட்சியில நீங்க தான் 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் இருக்கிறீங்க மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வாக்கு செலுத்தி வெளில வச்சிருப்பாங்களே எதுக்கு பணம் கொடுக்கணும் எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் 500 ரூபாய் வாங்கி கொண்டு நீங்கள் விற்பது வெறும் வாக்கை அல்ல என் அறிவார்ந்த சொன்னங்களே நீங்கள் விற்கிறது போய் வாக்கை இல்ல உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளை என் பையன் இருக்கிறான் என் பேரன் இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் வாழ்றதுக்கு ஒரு 3-3 சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க வச்சிருக்கீங்களா நீங்க 500 ரூபாய்க்கு நீங்க விற்றது உங்கள் பேர பிள்ளையினுடைய நிலத்தை நீர் வளத்தை அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழ்வதற்கான அனைத்து வளத்தையும் வித்திருக்கிறீங்க 500 ரூபாய்க்கு பொடி பிடித்துக் கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு ஏன் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் ஒரு கோழி பிரியாணி படிக்கின்ற தலைமுறைகளை குடிக்கின்ற தலைமுறையாக மாத்தியது இந்த ரெண்டு கட்சிகள் தான் தெரு சாராய கடை ஒரு நாடு எப்படி நடக்கணும் வேளாண்மை பெருக்கி உற்பத்தியை பெருக்கி வேளாண் குடி மக்களை வாழ வைத்து தொழிலாளர்களை வாழ வைத்து அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி அப்படித்தானே நாடு நடந்து கொண்டிருக்கணும் நாடு எப்படி நடக்குது ஒரு பக்கம் சாராய வித்த பணத்தில் நாடு நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் அடித்து வரியை பிடுங்கி நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறாங்க 600,000 கோடி கடன்ல இருக்கும்போதே நான் வாஷிங் மிஷின் தருகிறேன் உங்களுக்கு செல்போன் தருகிறேன் ரேஷன் கடையில போற அரிசியை ஒழுங்கா கொடுக்க முடியல இவர்களால் தஞ்சு காய்ச்சி ஊத்தினா கூட மாடு குடிக்க மாட்டேங்க உலகத்துக்கெல்லாம் சோறுபட்ட விவசாயிகளுக்கு என்ன நிலைமை ரேஷன் அரிசி தான் வாங்கிட்டீங்க ஏன் நான் தரமான அரிசி போடுகிறேன் இவர்களால் சொல்ல முடியுமா வாஷிங் மிஷினை இலவசமாக கொடுக்கக்கூடிய கனவான்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்க முடியுமா ஏன் எது எது தேவை எது அடிப்படை திடீரென்று ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார் ஒரு குடும்ப அட்டைதார பெண்களுக்கு 1000 ரூபாய் யாருக்கு வேணும் ஏன் உள்ளூர்ல வேலை கொடுங்கல சொல்லுங்க உள்ளூர்ல எல்லாருக்கும் வேலை தர்றேன் பெண்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளத்துக்கு
ஞானம் தர சொல்லுங்க பாப்பா. பல ஊர்களில் குடிப்பதற்கான குடிநீர் கிடையாது. பல ஊர்களில் குடிநீர் என்பது மனிதர்களுக்கான ஆதாரம் மட்டுமல்ல, என் அறிவார்ந்த சொன்னங்களே, அனைத்து உயிர்களுக்குமான உயிராதாரம் தண்ணி எங்க இருக்கு? அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சியினுடைய இப்போது இருக்க தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசுகிறார், 11 மணிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போடுறாரா முதலமைச்சரா, 11:05 எல்லாரும் மாட்டு வண்டியை கட்டிட்டு ஆத்துக்கு போயிடுங்க மணல் அள்ளுவதற்கு என்று சொல்லுகிறார். இவர்கள் தான் நாளைய தலைமுறை படத்தை பராமரித்து பாதுகாத்து வைக்க போறாங்களா? என்னிடமே ஒருத்தர் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கமா நிறுத்தினாரம்மா நிறுத்துங்க அப்படின்னு, நாங்க 10 வருஷமா சம்பாதிக்கலாமா, தயவு செய்து நீங்க பேசாதீங்கமா என்கிற, 10 வருஷமாக சம்பாதிக்கவில்லையா, நாங்கள் இதுக்கு மேலதான் சம்பாதிக்க வேண்டும் என்கிறாங்க, அதுக்கு தான் ஆட்சிக்கு வர துடிக்கிறாங்களா? உங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் நிலத்தை மட்டும் வைத்து விட்டு, உங்கள் உடலை மட்டும் வைத்து விட்டு, உயிரை சா போட்டு புரிஞ்சது போல ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள், உங்களுக்கு புரியவில்லையா? கல்வி தரமா இல்ல, ஏழைகளுக்கு ஒரு கல்வி, பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி. முதலா 5 ஆண்டு திட்டம் போடும் போதே நான் ஏழை விவசாயி, அதுல இருந்து 65 ஆண்டு காலமாய் அப்பொழுதும் நான் ஏழை விவசாயி, நான் மட்டும் காலத்திற்கு ஏழை விவசாயி. என்னை வைத்து வாக்கு வாங்குகின்ற நீங்கள் அரசியல்வாதிகள் மட்டும் காலத்திற்கும் கோடீஸ்வரர்களா? இவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்டு நாளைக்கு எந்த நம்பிக்கையில் இந்த மண்ணில் உங்களுக்கு வருங்கால தலைமுறை விட்டு விட்டு போய் ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்கள் இந்த குழு கடன் வாங்கிட்டு படுற பாடு கடவுளுக்கே எடுக்காது. ஏன் அந்த குழு கடன்களை தள்ளுபடி செய்யற ஒரு அறிவிப்புடுங்களேன், தனியார் குழுவில் லோன் எடுத்திருக்காங்க, ஒரு தனியார் நிறுவனம் என் கிராமத்தில் உள்ள மக்களை நம்பி கடன் கொடுக்குறது, அரசு என்ன பண்ணுவீங்க? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறதா உங்களுக்கு வேலையா? அதுதான் உங்களுக்கு வேலையா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இந்த பகுதி அறிவிக்கப்பட்டிருக்க என் அறிவார்ந்த மக்களே, ஆனாலும் இதில் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், மீத்தேன் எடுப்போம், கேலி எரிவாயு குழாய்களை புதைப்போம் என்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு அது 500 ரூபா வருமானம் வந்தா போதும், அதை வச்சு நம்ம செலவு பண்ணா போதும், மொத்தமாக நீங்கள் உடைக்கின்ற பணத்தை வீடு தேடி கொண்டு போய் சேர்க்க முடிகிறதா? வீதிக்கு வீதி சாராய கடை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதிமுகவும் திமுகவும் வேற வேற கட்சி என்று கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சாராய கடைகளை தெருவுக்கு தெரு திறந்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக, அதுக்கு சரக்கு விநியோகம் என்ற சரக்கு ஆலைகளை நாம் வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொல்லுவாங்களா? அம்மையார் கனிமொழி அம்மாவுக்கு சாராய ஆலை இருக்கிறது, அண்ணன் நேரு அவர்களுக்கு சாராய ஆலை இருக்கிறது, மறுத்துருவாங்களா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஊராட்சிக்கு ஒரு கடை ரெண்டு கடை நடக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் பதவி ஏத்துச்சுனா தெருவுக்கு ஒரு கடை நடக்கும். ஏன் பைப்பு திறந்து விட்டா தண்ணிக்கு பேரா சாராயம் வந்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை, நிறுத்தி விடுவாங்களா இவங்க? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு 13 பேர் 14 பேர் சுட்டுக் கொண்டாங்க தெரியுங்களா? சுடுவது ஒண்ணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிதல்ல, நீங்கள் எடப்பாடியார் சுட்டுக் கொண்டு விட்டாரு, அது மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகிறது. வரலாற்றை திரும்பி பாருங்கள், கன்னியாகுமரி பகுதியில் 2 ரூபாய் கூலி அதிகமாக கேட்டு போராடிய தொழிலாளிகளை முதன் முதலில் சுட்டுக் கொன்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ் மக்களை போராடியதற்காக 2 ரூபாய் கூலி கேட்டு போராடியதற்காக, அதே வேலையை ஐயா எடப்பாடி செஞ்சார். ரெண்டு பேரும் கட்சி தான் சொன்னேன், ரெண்டு பேரும் வேற வேற கட்சி இல்லை, போராடிய மக்களை சுட்டுக் கொன்ற கட்சி ரெண்டுமே தான். அதே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வைத்தவர் ஐயா ஸ்டாலின், போராடிய மக்களை சுட்டுக் கொண்டவர் ஐயா எடப்பாடி. என்ன வேறுபாடு இருக்கிறது? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த மண்ணுக்கு, மீத்தேன் திட்டத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர் ஐயா ஸ்டாலின், அதை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர் ஐயா எடப்பாடி இல்லை என்று இவர்களால் சொல்ல முடியுமா? என்ன மாறுபட்டு இருக்கிறாங்க, என்ன மாறுபட்டு இருக்கிறாங்க? 5 வருஷம் அதிமுக கொடுத்தீங்க, 5 வருஷம் திமுக கொடுத்தீங்க, திமுக ஆட்சி காலத்தில் வாழ்ந்து பார்த்தீங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் வாழ்ந்து பார்த்தீங்க, இன்னைய வரைக்கும் சாதி ஒழிப்பு நடந்திருக்கிறதா? நீங்க போய் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு போங்க, இல்ல அவரை உங்க வீட்டை கூப்பிடுங்க, தண்ணி குடிக்க சொல்லுங்க, சாப்பிட சொல்லுங்க உங்க வீட்டுல. அப்பொழுது இப்ப இப்ப தேர்தல் வந்துட்டா மட்டும் என் கண்ணுக்கு சாதி தெரியாது. ஊரடங்கு காலத்துல நீங்க ரெண்டு கட்சியினுடைய ஆட்சியிலும் தற்போது இருந்துட்டு இருக்கீங்க, சட்டமன்றத்துல அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தது, நாடாளுமன்றத்துல நீங்கள் 2019 வாக்கு செலுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இங்கிருந்து வென்று போனாரு அண்ணன் ராமலிங்கம் அவர்கள், பாத்திருக்கீங்களா அந்த கொரோனா நேரத்தில் அவரை பாத்தீங்களா? இல்ல மழை வெள்ள புயல் காலம் வந்து உங்களை சந்தித்தாரா? இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தற்போது வரைக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ரெண்டு கட்சி மாறி மாறி ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க, என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு சாலையை ஒழுங்கா போட்டு தர முடியல, ஒரு பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை தர முடியல, பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்ல, இங்க எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல,
பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்து இதே பொள்ளாச்சியில வீடியோ எடுத்து வெளியில விட்டாங்களே, அதிமுக அமைச்சர் பையனே அதுல சம்பந்தப்பட்டிருந்தாரு, கைது செய்யப்பட்டாரா? எங்கேயோ நடந்தாதான் அது பிரச்சனையா? யாருக்கோ நடந்தாதான் அது வழியா? வெளியில் சொல்லாமல் எத்தனை பேர்